ஒரு டாபிக் வந்து பார்க்கணும். இந்த கர்சர் எங்க அப்படின்னா ஒரு ஆரக்கிள் சப்ஜெக்ட்ல ஒரு ப்ரோக்ராமிங்ல பிஎல் பார் எஸ்கியூல இந்த கர்சர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த கர்சர் பொதுவாக எதுக்கு அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு டேபிளில் வந்துட்டு ரோசன் கலமாக வந்து டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து நம்ம இப்போ பர்டிகுலராக வந்து செகண்ட் ரோல வந்து பாயிண்டர் இருக்குது அப்படின்னா கர்சர் ஈஸியே ஒன்று வந்து ஒரு பாயிண்டர்னு கூட நம்ம சொல்லுவார். ஓகேங்களா? இப்போ கர்சரில் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்ன அப்படின்னா டெம்பரரியாக தான் யூஸ் பண்ணுவோம். கர்சர் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல இருக்காது. நம்ம எந்த டேட்டா செலக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த கர்சர் அங்கேனா பாயிண்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம டெம்பரரி அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த கர்சருடைய யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ ஸ்டோரேஜ் டேட்டா. இது வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு மேனிப்புலேட்டட் மேனிப்புலேட்டட்னு சொல்லுவாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டாக டாபிக் என்னன்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸில் என்னென்ன இருக்கும், இன்செர்ட் இருக்கும், அப்டேட் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு டெலிட் கமெண்ட் இருக்கும். இந்த மூணு கமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு கர்சர் வந்து அதிகமாக நமக்கு வந்து யூஸ் ஆகும். இன்னொன்று வந்துட்டு செலக்ட் கமெண்ட். இந்த செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கர்சர் வந்து இதை யூஸ் ஆகும். நமக்கு இந்த கர்சருடைய மெயின் என்னென்னா ஒரு கர்சர் வந்துட்டு ஃபெச் மோர் தென் ஒன் ரெக்கார்ட். ஒரு டேபிள் இருந்துட்டு ஒரு கர்சரால் மோர் தென் ஒன் ரெக்கார்டை வந்து அதனால் ஃபெச் பண்ண முடியும். ஆனால் கர்சர் வந்துட்டு ஒரே ஒரு ரெக்கார்டை தான் ஒரு நேரத்தில் ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் வேற, ஃபெச் பண்ணி எடுக்கிறது வேற. ப்ராசஸ் பண்ணுறது அந்த இன்செர்ட் கமெண்ட், அப்டேட் கமெண்ட், அப்புறம் டெலிட் கமெண்ட், டிஎம்எல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் அதனால் ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கர்சரை வந்து ஆரக்கிள் அப்பியல் பரிஸ்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இம்ப்ளிசிட் கர்சர், இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இம்ப்ளிசிட் கர்சர் பொறுத்தளவு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரக்கிளே வந்துட்டு கிரியேட் பண்ணுற கமெண்ட் தான் வந்து இம்ப்ளிசிட் கமெண்ட். இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் கமெண்ட். இது வந்துட்டு நம்ம யூசர் வந்து நமக்கு செட் பண்ணிக்கிறது தான் வந்து எக்ஸ்பிளிசிட் கமெண்ட். இப்போ இந்த இதில் வந்து நம்ம இம்ப்ளிசிட் கர்சர் மட்டும் வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த இம்ப்ளிசிட் கர்சர் தான் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் சொல்லியிருக்கேன். இட் இஸ் எ ப்ரீடிஃபைன்டு. ப்ரீடிஃபைன்டுன்னா எஸ்கியூல ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கர்சரை வந்து கிரியேட் பண்ணி பண்ணால் டிஎம்எல் கமெண்ட் வந்து நமக்கு ரன் பண்ணும்போது அந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமில் சிஸ்டத்தில் ரன் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு வந்து இம்ப்ளிசிட் கர்சர் வந்து ரன் ஆகிடும். இந்த இம்ப்ளிசிட் கர்சரில் வந்துட்டு ஒரு சம் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு ஆரக்கிள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன அதெல்லாம் அப்படின்னா பர்சன்டேஜ் ஃபவுண்டு, பர்சன்டேஜ் நாட் ஃபவுண்ட், பர்சன்டேஜ் ரோ கவுண்ட், அப்புறம் பர்சன்டேஜ் இஸ் ஓபன். இந்த நாலுமே வந்துட்டு முக்கியமானது. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஃபவுண்டு. அந்த பர்சன்டேஜ் ஃபவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஆரக்கிள் ப்ரோக்ராமில் நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஒரு டேட்டா நான் சொன்ன மாதிரி அந்த டேபிளில் ஏதோ ஒரு டேட்டா வந்து நம்ம வந்து இன்செர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணியோ இல்லை அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணியோ இல்லை டெலிட் கமெண்டோ ஏதோ ஒரு இந்த மூணு கமெண்ட்டில் ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. ப்ராசஸ் நடந்து அந்த டேட்டா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா, அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, அஃபெக்ட்னு சொல்லலாம், ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் பர்சன்டேஜ் ஃபவுண்ட் என்னாகும் அப்படின்னா ட்ரூங்கிற ரிட்டன் வேல்யூ நமக்கு வரும். ட்ரூன்னு என்னது ஆல்ரெடி ஒரு டேட்டா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அப்படின்னா பர்சன்டேஜ் ஃபவுண்ட். சம் வாட் டேட்டா இஸ் சேஞ்ச். இன்னொன்று வந்து பர்சன்டேஜ் நாட் ஃபவுண்ட். டிஎம்எல் ஷிஃப்ட் ரன் பண்ண பிறகு நமக்கு ரிட்டன் வேல்யூ ஃபால்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சன்டேஜ் நாட் ஃபவுண்ட். எந்த ஒரு டேட்டாவும் எந்த சேஞ்சுமே நடக்கல ஆஃப்டர் ரன் ஆன பிறகு அப்படின்னா அது நமக்கு பர்சன்டேஜ் நாட் ஃபவுண்டில் வரும். இந்த ரோ கவுண்ட்ங்கிறது அந்த டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டு நடந்து அதில் எத்தனை ரெக்கார்டு வந்து ப்ராசஸ் ஆகிருக்கோ அத்தனை ரெக்கார்டுடைய கவுண்ட்டை வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கும். அட் ப்ரெசன்ட் டேட்டா கடைசியாக சேஞ்ச் ஆகி அந்த டேபிளில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸோடைய கவுண்ட் வந்து நமக்கு வந்து ரோ கவுண்ட்டில் வரும். பர்சன்டேஜ் இஸ் ஓப்பனுங்கிறது வந்துட்டு இட் ரிட்டன் ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கார் ஃபார்ம் என்னன்னா ஒரு கர்சர் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நம்ம அதை ஆட்டோமேட்டிக்கலாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவு, ஃபஸ்ட்டு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவு நான் சொன்னேன் மோர் தென் ஒன் ரெக்கார்ட், அதாவது ஒரு டேபிளில் ஒரே ஒரு டைம் ப்ராசஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு ரெக்கார்டை ஒன்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியும். அதான் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். ஒன்லி ஒன்ஸ் தான் அந்த டேட்டா வந்து ஒரே ஒரு டைம் மீன்ஸ் என்னன்னா அட் அ டைமில் ஒரே ஒரு ரெக்கார்டு தான் ப்ராசஸ் பண்ண முடியும் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். செலக்ட் கமெண்ட் ஆஃப்டர் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு டிஎம்எல் கமெண்ட் இன்செர்ட் அப்டேட் இருந்து யூஸ் பண்ண முடிச்ச பிறகு நம்ம அந்த செலக்ட் கமெண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கெட் பண்ணுவோம் எத்தனை ரெக்கார்டு. ஆனால் அந்த செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது ஆஃப்டர் செலக்ட் கமெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஃபெச் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு அட் அ டைமில் நம்ம மோர் தென் ஒன் ரெக்கார்டை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம முக்கியமானது என்ன அப்படின்னா டிஎம்எல் கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் நம்ம செலக்ட் கமெண்டை யூஸ் பண்ணி மோர் தென் ஒன் ரெக்கார்டை நம்ம ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் கஸ்டமர்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஐடி நேம் ஏஜ் சேலரி ஒரு கஸ்டமர் டேபிள் ஒரு சிம்பிள் ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம்.
இது ப்ரோக்ராம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, சேலரியில எல்லாருமே நான் வந்து 500 ரூபீஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப 500 ரூபீஸ் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு கோடிங் எழுதிருக்கேன். இப்ப டிக்ளேர் நம்ம உங்களுக்கு தெரியும் பிஎல் பாக்ஸ் இருக்காங்க கோடிங்ஸ், ஒரு வேரியபிள் டோட்டல் ரோஸ் வந்து ஒரு வேரியபிள் கட்டடிக்கிறேன், அப்டேட் பண்ண போறேன். டிஎம்எல் கமெண்ட்ஸ்ல இன்செர்ட் அப்டேட் டெலிட் மூணு கமெண்ட். இந்த மூணு கமெண்ட்ல நான் அப்டேட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி கஸ்டமர்ங்கிற டேபிள்ல சேலரி செட் சேலரி சேலரிங்கிற காலத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, ஏற்கனவே வாங்குற சேலரியில இருந்து 500 ரூபீஸ் நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். அப்ப சேலரி பிளஸ் 500 கொடுத்தாச்சு. இப்ப ஒரு SQL நம்ம யூஸ் பண்ண எல்லா கமெண்ட்மே யூஸ் பண்ணிப்பேன் பாருங்க. SQL பெர்சன்டேஜ் நாட் ஃபவுண்ட், எந்த ப்ராசஸ்மே இங்க நடக்கல அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா நோ கஸ்டமர் செலக்டட் அப்படின்னு சொல்லி வரும். இன்னொன்று வந்துட்டு எல்ஸ், ஒருவேளை எந்த ப்ராசஸ்மே நடக்கல அப்படின்னா, நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பாருங்களா, எல்ஸ் SQL percentage found then total rows equal to, நல்லா கவனிச்சுக்கோங்க, total rows equal to SQL percentage row count. ஒருவேளை அந்த ஒரு ப்ராசஸ் டேட்டா வந்து ப்ராசஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா எத்தனை டேட்டால என்ன நடந்திருக்கோ அத்தனை கவுண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ரோ கவுண்ட்ல வேரியபிள் டோட்டல் ரோஸ்ல நான் வாங்கிட்டேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா வாங்குற கடமை கிளீன் பண்ணி பார்த்துடும், டோட்டல் ரோஸ் ஈக்குவல் டு எத்தனை கஸ்டமர்ல நடந்திருக்குங்கிறது அவுட்புட்ல நம்ம வந்து மொத்தம் மூணு கஸ்டமர் இருக்கு, மூணு கஸ்டமர்ல தான் நமக்கு டேட் ஆஃப் ஓவரால் டேட்டாஸ், மூணுலமே நம்ம 500 ரூபீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த பர்சன்டேஜ் ஃபவுண்ட் நாட் ஃபவுண்ட் ரோ கவுண்ட் பர்சன்டேஜ் ஓபன் இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அழகா உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இம்ப்ளிசிட் கஸ்டமர் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளிசிட் கஸ்டமர் எக்ஸ்பிளிசிட் கர்சர் பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக்காக வந்து போகலாம். தேங்க்யூ.